Hi, welcome to A2K DK channel. I am DK. Plus 2 mark வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல 10வது மார்க்ல வந்து பெஸ்ட் 3 அதாவது எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் எடுத்துக்கிறீங்களோ அந்த 3 சப்ஜெக்ட் எடுத்து அதுல ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ 50% க்கு கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து பிளஸ் 1 சப்ஜெக்ட்ல இருக்கிற only வந்து ரிட்டன் எக்ஸாம் நீங்க இன்டர்னல் மார்க் இருக்கு பிராக்டிகல் மார்க் இத மைனஸ் பண்ணிட்டு ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் இருக்கோ அந்த மார்க்கை 20% க்கு கன்வர்ட் பண்ணனும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாம் எழுதி இருப்பீங்க அப்போ எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறீங்களோ அதை டிவைட் பை 90 இன்டு 20% கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்கான 20% மார்க் வந்து வந்துடும் அடுத்து லேப் இருக்கிற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ரிமைனிங் 30 மார்க்கில் 20 மார்க் ப்ராக்டிக்கல் 10 மார்க் இன்டர்னல் இதை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற மார்க்கு டிவைட் பை 70 இன்ட்டு 20% கால்குலேட் பண்ணினா அதுக்கான மார்க் வந்துடும் அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அடுத்தது 12th ப்ராக்டிக்கல் மார்க் இப்போ 12th ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ இருக்குன்னா 30 எதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜிக்கு ரிமைனிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் 10 இருக்குது அது இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 30 அப்போது 30% மார்க்கு நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இந்த 10th எவ்வளோ நான் மார்க் எடுத்துருக்கிறேன் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் எப்படி பண்ணுறது பிளஸ் ஒன்னுடைய 20% எப்படி கால்குலேட் பண்ணுறது பிளஸ் 2க்கு 30% வச்சு எப்படி கால்குலேட் பண்ணி ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது 10th மார்க்னு எடுத்துருக்கிறேன் தமிழில் வந்து 93 இங்கிலீஷில் 91 மேக்ஸ் 97 சயின்ஸ் 97 சோசியல் சயின்ஸ் 98 டோட்டல் 476 இதில் நான் பெஸ்ட்டு 3 எடுத்துக்கிறேன் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் என்னுடைய மேக்ஸுடைய மார்க் 97 சயின்ஸுடைய மார்க் 97 சோசியல் சயின்ஸ் வந்து 98 டோட்டலாக 292 வந்திருக்கு இப்போது 292 டிவைட் பை 3 போட்டால் அப்படின்னா 97.333 மார்க் வருது இப்போது இந்த 97.333 இன்ட்டு 50% நான் கால்குலேட் பண்ணேன்னா 48.667% வந்து எனக்கு 10th வந்திருக்கு அப்போ இதுதான் வந்து 10th மார்க் பிளஸ் ஒனில் வந்து நான் 20% கன்சிடர் பண்ணணும் எனக்கு பிளஸ் ஒன்னுடைய மார்க் எவ்வளோனா ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நான் மென்ஷன் பண்ணுறேன் லாங்குவேஜ் வந்து 88 இன்டர்னல் வந்து 10 ஸோ டோட்டலாக 98 இங்கிலீஷ் சப்ஜெக்டுடைய மார்க் வந்து 73 பிளஸ் இன்டர்னல் 10 83 ஃபிசிக்ஸ் வந்து 59 இன்டர்னல் 10 லேப் 20 டோட்டல் 89 கெமிஸ்ட்ரி வந்து 62 இன்டர்னல் 10 லேப் 20 டோட்டல் 92 கம்ப்யூட்டர் சயின்ஸ் தீரி 70 இன்டர்னல் 10 லேப் 20 டோட்டல் 100 மேத்தமெட்டிக்ஸ் தீரி 81 இன்டர்னல் 10 இதுக்கு லேப் இல்லை ஸோ டோட்டலாக 91 என்னுடைய டோட்டல் மார்க் வந்து 553 ஓகேவா ஸோ இதில் நான் எப்படி மார்க் கன்சிடர் பண்ணணுன்னா தீரி சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ தீரி சப்ஜெக்டில் லாங்குவேஜில் எனக்கு 88 வந்து இருக்குது இப்போ 88 டிவைட் பை 90 இன்ட்டு 20% நான் போட்டேன் அப்படின்னா 0.195 மார்க் வந்து எனக்கு வருது ஓகேவா அடுத்தது வந்து இங்கிலீஷ் வந்து 73 டிவைட் பை 90 இன்ட்டு 20% கால்குலேட் பண்ணால் 0.162 ஓகேங்களா அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் வந்து 59 மார்க்கு இதை வந்து டிவைட் பை 70க்கு கால்குலேட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து டோட்டல் வந்து 100 வந்து நான் 70க்கு தான் எக்ஸாம் எழுதுறேன் அப்போது 59 டிவைட் பை 70 இன்ட்டு 20% கால்குலேட் பண்ணால் 0.168 அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டிவைட் பை 81 டிவைட் பை 90 இன்ட்டு 20 ஓகேவா ஸோ இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா 0.18 வந்து மேத்தமெட்டிக்ஸ் இதை வந்து இன்ட்டு பர்சன்டேஜில் அட்டன் பண்ணணும் இன்ட்டு 100க்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 0.195 அப்படிங்கிறது 19.556 எது லாங்குவேஜில் இங்கிலீஷில் 16.222 ஃபிசிக்ஸில் 16.857 கெமிஸ்ட்ரியில் 17.714 கம்ப்யூட்டர் சயின்ஸ் 0.2 இன்ட்டு 120 மேத்தமெட்டிக்ஸ் 0.18 இன்ட்டு 118 ஸோ டோட்டலாக என்னுடைய 11th மார்க்கு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு மார்க்கை நான் ஸ்பில்ட் அப் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து நான் கால்குலேட் பண்ணணும் மூணு சப்ஜெக்டையும் எடுத்துக்கணும் அதாவது எது எதுனா
டென்த்துடைய 50%, 11th 20%, அண்ட் 12th லேபு 30% மார்க். லேபுடைய 30% மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 30 வந்துடும். அதனால் வந்து அந்த காலமில் வந்து 12th லேப் 30%ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 30 30 30 கால்குலேட் பண்ணி 6 சப்ஜெக்ட்டுக்கு 30 போட்டுலாம். அதே மாதிரி 10th காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் 48.667. அப்போ வந்து 6 சப்ஜெக்ட்டுக்கு அது 48.667 வந்து அப்ளை பண்ணிடலாம். லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ 10th மார்க் 50% ஆட் பண்ணி இந்த காலம் ஆட் பண்ணுறோம். 11th மார்க் 20%ங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணல மேலே 19.556, 16.222, 16.857, 17.714, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 20, மேத்தமெட்டிக்ஸ் 18. இப்போ 10th ப்ளஸ் 11th ப்ளஸ் 12th கால்குலேட் பண்ணோம்னா உங்களுடைய ஒரு ஒரு சப்ஜெக்டுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் வந்துடும். இப்போ லாங்குவேஜ் பாருங்கள், 10th 48.667, 11th மார்க் வந்து 19.556, ப்ளஸ் 12th லேபில் 30%, டோட்டலாக வந்து 98.222. இதே மாதிரி இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது லாங்குவேஜுக்கு 98.222 வருது, இங்கிலீஷ் வந்து 94.889, ஃபிசிக்ஸ் வந்து 95.524, கெமிஸ்ட்ரி 96.381, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 98.667, மேத்தமெட்டிக்ஸ் 96.667, டோட்டலாக 580.348. இந்த மெத்தடில் வந்து 12th மார்க்கை கால்குலேட் பண்ணணும். இதில் இன்ஜினியரிங்குடைய கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய ஃபிசிக்ஸ் மார்க் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ஆட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் லெவலில் இருக்குது 95.524, அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில் 96.381. இதனுடைய இதே ரெண்டு ப்ளஸ் பண்ண அப்படின்னா 191.907. இதை டிவைட் பை 4 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான ஆவரேஜ் எவ்வளோனா 47.976 வரும். மேக்ஸ் லெவலில் இருக்குது 96.667, டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 48.333. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுடைய டிவைட் பை 4 ப்ளஸ் மேக்ஸுடைய டிவைட் பை 2 எடுத்து 96.309. ஓகேவா? அப்போ உங்களுடைய 100க்கு உங்களுக்கான இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 96.309. இதுதான் வந்து 12th மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஐடியா. ஓகேவா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.